இந்த காதில் கம்மல் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட பெருசாகிடும். ஸோ த எக்ஸ்டென்ட் தட் இட் கேன் கம்ப்ளீட்லி ஸ்பிளிட் த இயர்லோப். ஒன் ஆஃப் த காமன் ப்ரொசீஜர்ஸ் விச் வி டூ இன் ஆர் கிளினிக், அதாவது லோக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லோப் ரிப்பேர். இயர்லோப் ரிப்பேர் எல்லாருக்கும் வராது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான இயரிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து காது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். சில பேர் ரொம்ப லைட் வெயிட் இயரிங்ஸ் தான் போட்டுருவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அது லைட்டாக பிஞ்சிக்கிட்டே வரும். அது ஏன்னா இந்த இயர்லோபுக்கு இந்த ஸ்ட்ரென்த் இன்ட்ரென்சிக் ஸ்ட்ரென்த் அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஒரு ஆள்லேயே வந்து ஒரு காதுக்கு இன்னொரு காதுக்குமே மாறும். ஸோ அதனால தான் வந்து இந்த இயர் வந்து ஈஸியாக பிஞ்சிட்டு போகிறது. இது வந்து இட் இஸ் நாட் தட் எல்டர்லி ஏஜ் குரூப்பில் தான் வரணும் அவசியம் இல்லை. இப்போ வி ஆர் ஈவன் சீவிங் பட் எங்கர் ஏஜ் குரூப் பீப்பிள். எங்கர் ஏஜ் குரூப் பீப்பிளையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கலேருந்து ஈவன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓல்டு லேடிஸ் யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இயர் ரிங் போடுறதுல வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வெயிட் ஆஃப் த இயர் ரிங், அப்புறம் இன்னொன்று வந்து அதோட புல். அந்த வெயிட் ஆஃப் த இயரிங்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து இஃப் யூஸ் அ டைமண்ட் இயரிங் இட் இஸ் ஹெவி ஆக்சுவலி. அது டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி கேரட்ஸ் தேர் கோயிங் டு யூஸ். செகண்ட் திங் புல். இப்போ கிராவிடேஷனில் வந்து அந்த புல்ல கீழே வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருந்து அது பிடிச்சி அது ரெகுலராக போட்டிருந்தாங்கன்னா அந்த இயரில் வந்து பிஏ தான் செய்யும்.